Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. English நீங்க சரளமா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி பிழை இல்லாம சரளமா எழுதணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க முக்கியமான 15 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த 15 ரூல்ஸ் என்ன அப்படினா இங்கிலீஷ்ல இருக்க ஃபோனிக்ஸ் னு சொல்வாங்க. அதாவது நம்ம தமிழ் மாதிரி எழுத்தோட பெயரும் எழுத்தோட உச்சரிப்பும் இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கு இருக்காது. இங்கிலீஷ்ல வந்து அந்த எழுத்தை நம்ம சொல்ற பேரும் அந்த எழுத்தோட உச்சரிப்பும் வேறுபட்டு இருக்கும். சோ அதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரியும். ஆனா அதோட பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து படிக்க முடியும். அதற்கான வீடியோஸை தான் நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டிய அந்த 15 ரூல்ஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல வந்து 8 ரூல்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 ரூல்ஸ் என்னென்னு தான் பார்க்க போறோம். இந்த ரூல்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம வீடியோ வந்து டீட்டெயிலா கொடுக்கணும். ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் நான் வந்து அப்டேஷன் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வீடியோல என்னென்ன ரூல்ஸ்ன்றத ஒரு இன்ட்ரோவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரூலும் என்னென்ன விஷயத்த உள்ளடக்கி இருக்குன்றத பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். இதை வந்து நம்ம சேனலை புதுசா ஃபாலோ பண்றவங்க இல்லைன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க, இன்னைக்கான பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 9வது இருக்கக்கூடிய ரூல் வந்து FSZL, அதாவது ஃபிசில் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த FSZL இந்த 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 எழுத்துக்கள் ஒரு வார்த்தையில டபுள், டபுள்னா 2 எழுத்துக்களா மாறும். அது எங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ஒன் சிலபிள் வேர்டா இருக்கணும். அதோ ஃபாலோவிங் ஷார்ட் வவல், அதுக்கு முன்னாடி வர அந்த வவல் எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்ல இருக்கணும், குரில் உச்சரிப்புல இருக்கணும். இந்த ரூல் வரும்போது அந்த கடைசி எழுத்து, அந்த கடைசி கான்சனன்ட் வந்து டபுளா மாறும். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூக்கு வந்து என்ன சவுண்ட் வருதுன்னா ஆன்ற சவுண்ட். யூவோட ஆ சவுண்ட் எதுல வரும், ஷார்ட் வவல்ல வரும். அப்போ ஆல வருது அப்படின்னா அடுத்து எஃப்ல முடியுது பாருங்க. அடுத்து அதை தொடர்ந்து வர்ற எஃப் வந்து இன்னொரு டபுள் ஆகுது, ஸ்டஃப் ஸ்டஃப். இந்த ரூல் மோஸ்ட்லி எதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா யூஸா இருக்கும்னா எழுதுறதுக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒன் சிலபிள் அப்படின்னா என்னன்னா அந்த வார்த்தையை நம்ம பிரிக்க முடியாது, ஒரே ஒரு வவல் சவுண்டோ ஒரே ஒரு வவல் வவல் தான் வந்து இருக்கும், ஓகேங்களா? அதுதான் ஒன் சிலபிள், அந்த வேர்டை நம்ம பிரிக்க மாட்டோம். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோ கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா ரூல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இன்னைக்கு வந்து இன்ட்ரோ தான் நான் சொல்றேன். அப்போ ஸ்டஃப், அதே மாதிரி கிராஸ், கிராஸ். இந்த டபுள் எஸ்ஸுக்குமே பாத்தீங்கன்னா இஸ்ன்ற சவுண்ட் மட்டும்தான் கொடுப்போம். இந்த எஸ்ஸுக்கு ஒரு இஸ், இந்த எஸ்ஸுக்கு ஒரு இஸ் அப்படி கிடையாது. ரெண்டு எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுக்கணும், அதான் இங்கிலீஷ்ல ரூல். அப்போ கிராஸ் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்க எழுத போறீங்க அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி சவுண்டு தான் வரும், அது ஷார்ட் சவுண்டு. அப்போ அடுத்து வர்ற எஸ் வந்து டபுள் எஸ் ஓகே. அந்த ரூல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மிஸ்டேக் இல்லாம எழுதலாம். அதே மாதிரி ஃபஸ், ஷெல், ஷெல், இஷ், ஏ, ஷே. சோ இங்க வந்து ஏ சவுண்ட், ஏங்கறத ஈயோட ஷார்ட் சவுண்ட். அப்போ ஷெல். இதெல்லாம் ஒரு சில எக்ஸெம்ஷனும் இருக்கு, அது நான் உங்களுக்கு டீடைலா வீடியோ போடும்போது சொல்றேன், ஓகேங்களா? சோ 9வது இருக்க ரூல் என்ன அப்படின்னா FSZL ரூல். இதோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க 10வது ரூல் என்ன அப்படின்னா எண்டிங் இன் KOCK. ஒரு வேர்டு கேல இல்லைன்னா சீக்கேல முடியுதுன்னா அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், ஸோ என்ன சவுண்ட் அங்கே வரும்ன்றது ரூல் தான் இது. ஸோ வென் அ ஒன் சிலபிள் வேர்ட் என்ஸ் வித், இது வந்து இக்குன்ற சவுண்டு, இப்படி கொடுத்தாங்கன்னா என்னன்னா கேன்னு நம்ம சொல்லக்கூடாது, இது வந்து சவுண்டுக்கு தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இக் சவுண்ட் இமீடியட்லி ஃபாலோட் அ ஷார்ட் வவல், இட்ஸ் யூஸ்வலி ஸ்பெல்ட் வித் அ இக் சவுண்ட், அதாவது சீக்கேயோட சவுண்ட் மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இட் அக். ஸோ வந்து இக்கு கேயோட சவுண்டு, இந்த இக்குன்ற சவுண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கேக்கோ இக்கு சவுண்டு தான், சிகேக்கோ இக்கு சவுண்டு தான், அதை தான் இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரிக், ஸோ கே சவுண்ட் வந்து ஃபாலோஸ் அ கான்சனன்ட், லாங் வோவல் சவுண்டாக இருக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்க, ட ஆ டா ஸ்கு, இக்குல தான் முடியுது, டாஸ்க், கேக், கேக், சோக், ஹாக், ஓகே. ஸோ இது வந்து இந்த கேக்கும் சிகேக்கும் எப்படி வந்து சவுண்டு வந்து உச்சரிப்பு வருது, என்ன உச்சரிப்பு கொடுக்கணுன்றதுக்கான ரூல் தான் 10வது ரூல். ஸோ அடுத்து 11வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஜ், இஜ்ன்ற சவுண்டு. ஸோ த இஜ் சவுண்ட் அண்ட் த இச் சவுண்ட் ஓகே, அதில் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இஜ், இஜ், இது வந்து இச், இச் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்.
In a one syllable word andichina when a ij sound immediately followed a short vowel. So adu eppadi koduthirukanga parunga in the d g e okay. So inga vandha namba j nu nenachikka koodadhu idu vandha sound da sollirukanga sound kana symbol da koduthirukanga appo vandu ij ij ba ij badge ib a ba ij badge hey ij hedge bree ij bridge அதே மாதிரி டா இஜ் டாஜ் இந்த டிஜி வந்துச்சுன்னா இஜ்ஜுங்கிற சவுண்டு கொடுக்கணும் அதுதான் இந்த ரூல் ஸ்மஜ் ஓகே ஸோ அடுத்தது வந்து இந்த இச்சின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இஜ் இஜ் இந்த சவுண்டு ஜா ஜா ஜி வருது பார்த்தீங்களா அந்த இஜ் சவுண்டு இது இச்சுங்கிற சவுண்டு ஓகே இஜ் இச் இஜ் இச் அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அடுத்து இச்சுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க இங்கே வந்து கேட்ச் இச் சவுண்டில் முடியுது பாருங்க கேட்ச் ஃபெச் stitch, blotch, clutch. So, இதுக்கும் exemption வந்து இருக்கு ஓகே ஸோ அது வந்து நம்ம ரூல் நல்லா டீட்டெயிலாக படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும் 11th ரூல் வந்து இந்த இஜ் சவுண்டும் இச் சவுண்டும் எந்த இடத்துல வரும் எங்கே கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ரூல் தான் இது அடுத்து 12th ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் த இ வித் ஐஎன்ஜி அதாவது ஒரு வார்த்தையில் கடைசியில் இ வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே வந்து நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ரூல் தான் இது ஓகே இது ரைட்டிங்க்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க பைக் இந்த பைக்குன்ற வேர்டுக்கு நம்ம அதை ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோன்னா இயை வந்து எடுத்துட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணிடுறாங்க ஸோ பைக் பைக்கிங் கிவ் ஜிஐவி கிவ் கிவ்விங் அப்படின்னு நீங்கள் எழுதணும் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு கிவ்வுக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியும் கிவ் இப்போ கிவ்விங் எழுதணும் அப்போது கிவ்விங் அப்படின்னா விக்கு பக்கத்துலேயே ஐஎன்ஜி சேர்த்துடணுமா இல்லை வியை எடுத்துட்டு ஐஎன்ஜி எழுதணுமா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு தான் இந்த ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ வென் வேர்ட்ஸ் எண்ட் வித் ஏ சைலண்ட் இயா இருந்துச்சுன்னா ட்ராப் த இ பிஃபோர் ஆடிங் ஐஎன்ஜி அதாவது அந்த கடைசியில் வரக்கூடிய இக்கு சவுண்ட் இல்லை அது வந்து சைலண்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இ எடுத்துட்டு உடனே ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க டாஜ் இங்கே வந்து இஜ்ஜில் வந்து ஜியோட முடிஞ்சிருது இ வந்து சைலண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க ஜிக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஸோ இதுவே வந்து பாருங்க This rules also applies to other suffix. So, வேற என்னென்ன suffix? EDக்கு, ERக்கு, ableக்கு, OUS. So, இந்த மாதிரி suffix வரும்போதும் நம்ம இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க grieve, grievers. So, இந்த E வந்து எடுத்துட்டு OUS வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி excite, excitable, tight, citable. புரியுதுங்களா ஏபிள் இந்த ஏபிள்ன்றத ஆட் பண்ணும்போது இங்க இ இருக்கு இங்க இ இல்ல ஸோ இந்த ரூலுக்கு தான் வந்து இது இதுவும் நமக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரூலா வந்து இருக்கும் ஏன்னா படிக்கும்போது நமக்கு பெரிய அளவுல அது வந்து வித்தியாசம் தெரிய போறது இல்லை இது எக்ஸைட்னு படிக்கிறோம் இது எக்ஸைட்டபிள் அப்படின்னு படிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா எழுதும் போது எக்ஸைட்டபிள் எக்ஸைட் நமக்கு தெரியும் அங்க ஒரு இ வருமே அப்போ அபிள் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வர்றதுக்காக இந்த ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா டபுளிங் அதாவது இந்த டபுளிங்ல என்ன அப்படின்னா சென்டர்ல வரக்கூடிய கான்சனன்ட்ஸ் வந்து டபுள்ஸா அதாவது ரெண்டு எழுத்துக்களா வரக்கூடிய ரூல் வந்து சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல வரும் இப்போ வின் வேர் ஒன் ஷார்ட் வவல் இஸ் ஃபாலோடு பை ஒன் கான்சனன்ட் டபுள் த கான்சனன்ட் பிஃபோர் ஆடிங் அ சஃபிக்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வவல் எக்ஸாம்பிள் பாருங்க வின் வின்னர் அப்படின்னு நம்ம எழுதுறோம் வின்னர் வின்னிங் வினபிள் ஸோ இங்கெல்லாம் வந்து பாருங்க வின் வின்னரா மாறும்போது என்ன ஆகுது டபுள் என்ன ஆகுது வின்னு சொல்லிட்டு வின்னர் அப்படின்னா நம்ம இஆர் மட்டும் ஆட் பண்ணிட முடியாது டபுள் இன் வந்து வருது இல்லையா ஸோ இதுதான் இந்த டபுளிங்கான ரூல் வந்து சொல்றாங்க இது வந்து 13th ரூல் 14th ரூல் என்ன அப்படின்னா ப்ளூரல்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இஷ் இச் இக்ஸ் இஸ் இந்த மாதிரி எல்லாம் முடியுது இல்லையா ஸோ ஒரு ஒன்று இருக்கு அப்படின்னும் போது நம்ம சிங்கியூலர்ல சொல்லுவோம் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கும்போது அதை ப்ளூரல் அதாவது பன்மை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த ப்ளூரல்ல சொல்லும் போது ப்ளூரல்ல எழுதும் போது நம்ம எந்த இடத்துல என்ன எழுதணுன்றதுக்கான ரூல் வந்து இருக்கு ஸோ எங்க வந்து எஸ் போடணும் எங்க வந்து இஎஸ் போடணும் புரியுதுங்களா இந்த ரூல் தான் இந்த ப்ளூரல் ரூல் ஸோ அந்த ரூலும் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் இப்போ கேட் அப்படின்னு எழுதுறோம்னா சிஏடி கேட் கேட்ஸ் ஸோ எஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும் ஆனால் வந்து என்ஸ் வித் எஸ் எஸ்ஹெச் சிஹெச் சிஹெச் அதே மாதிரி எக்ஸ் இசட் இங்கெல்லாம் வந்து நம்ம இஎஸ் வந்து ஆட் பண்ணணும் ப்ளூரலா மாற்றும் போது கிளாஸ்ன்னு இருக்கு கிளாஸஸ் அப்படின்னு எழுதணும் கிளாஸஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கு வந்து சவுண்ட் இருக்கு கிளாஸஸ் ச ச
ஓகே லாஸ்ட்ல வர ஈக்கிஸ் தான் நம்ம சைலண்டா வருது. ஆனா இடையில வர ஈக்கி சவுண்ட் கொடுக்கணும் இல்லையா? கிளாசஸ், பிரஷஸ், பிரஷஸ், ஓகே ஃபாக்ஸஸ், ஃபாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ப்ளூரல் ரூல் அப்படின்றது. அண்ட் கடைசி ரூல், 15வது ரூல் என்ன அப்படின்னா, வைக்கான ரூல். வையோட ரூல் வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளூரலா மாத்தும் போது. இப்ப வையில ஒரு வேர்டு முடியுது, அந்த வேர்டை நம்ம ப்ளூரலா மாத்தும் போது என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து அந்த வவல் வந்து இமீடியட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு மேக் ப்ளூரல் அ வேர்ட் தட் என்ஸ் இன் அ வவல் இமீடியட்லி ஃபாலோடு பை வை, ஜஸ்ட் ஆட் எஸ் ஆஸ் இன் த டாய்னா டாய்ஸ். அந்த வயல முடியுதுன்னா எஸ் ஆட் பண்ணிடுறாங்க. இதுவே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இமீடியட்லி ஃபாலோ அஸ் அ கான்சனண்டோ சேஞ்ச் தே வை இன் டு ஐஎஸ், அதாவது ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே வந்து வவல் வருது, வவலுக்கு அடுத்தாப்லேயே கான்சனண்ட் வந்து, அதாவது இந்த வையின்ற வவலும் வந்துருது அப்படி, ஒய் ஒய்ன்றது ரெண்டு சேர்ந்து ஒரு சவுண்ட் தான் கொடுக்கும். அப்போ வந்து உடனே எஸ் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே வந்து கான்சனண்ட் வருது பாருங்க, வவலுக்கு அடுத்தே கான்சனண்ட் வந்துருது, அதுக்கு அடுத்து தான் வை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐஇஎஸ் வந்து ஆட் பண்ணணும். வையை எடுத்துட்டு ஐஇஎஸ் அப்படின்னு போடணும். போனி, போனீஸ், ட்ரீட்டி, ட்ரீட்ரீஸ், ஓகே. இதெல்லாம் நம்ம தனித்தனியா பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா புரியும். இதுவே வந்து பாருங்க, சஃபிக்ஸஸ் ஃபாலோ சிமிலர் செட் ஆஃப் வை ரூல்ஸ் வென் தேர் இஸ் அ வவல் ரைட் பிஃபோர் வை, கீப் த வை அண்ட் சிம்பிளி ஆட் த சஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளே, பிளேயிங். ஸோ இங்க வந்து ஐஎன்ஜி ஆட் பண்றாங்க, அந்த வை அப்படியே தான் இருக்கு, அனாய், அனாயிங். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இங்க வந்து இடி, இஎஸ்டி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து இதுக்கு சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும், வையை வந்து எடுத்துட்டு அந்த ஐஇடி வைக்க பதிலாக ஐ போட்டு ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இந்த வையோட ரூல் வந்து இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எழுதும் போது இந்த ரூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இன்ட்ரோனால நான் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு லெசனையும் தனித்தனியாக கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் கிளியராக ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் செக் பண்ணி என்ன 15 ரூல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரெகுலராக வீடியோஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ பேர் நம்ம லெசன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் கடைசி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.